ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் சுபஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:52 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள் நவ கிரகங்களில் ராகு கேதுக்கள் நீங்களாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்லும் தன்மை உடையவை ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி செல்லும் சுயபலமற்ற கிரகம் என்று இவற்றை நாம் வர்ணித்தாலும் இந்த கிரகங்களின் திசாபுத்தி நமது ஜாதகத்தில் நடைபெறுகின்ற பொழுது நினைக்க இயலாத ஏற்றங்களும் மாற்றங்களும் வருவதை அனுபவத்தில் உணரலாம் இப்பொழுது நடைபெறும் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக மிதுனம் சிம்மம் விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்க்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் 1.5 வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு திசை கேது திசை ராகு புத்தி கேது புத்தி ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு அர்த்தாஷ்டம ராகு விரய ராகு ஜென்ம கேது அஷ்டமத்து கேது அர்த்தாஷ்டம கேது விரய கேது போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்வசாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரியில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் செயற்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்குள் மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பரவிய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் உடனுக்குடன் தீர்வு காணும் வாய்ப்பும் வழிமுறைகளும் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே 2022 ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மார்ச் 21ஆம் தேதி முதல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதே நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ஸ்தானத்திற்கு வருகிறார் சுமார் 1.5 ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அந்த இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதசாரங்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குவார்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரும் ராகு பணத்தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்வார் வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிக்கு கடனுதவி கிடைக்கும் படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்பு கைகூடும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் இதுவரை எதிர்நீச்சல் போட்ட நீங்கள் இனி முன்னேற்றம் காண்பீர்கள் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீடு தேடி நல்ல தகவல்கள் வரலாம் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் உடன் பிறப்புகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் அண்ணன் தம்பிகளின் ஆதரவோடு எண்ணிய காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழில் வளர்ச்சிக்காக செய்த முயற்சிகள் வெற்றி தரும் பரணி நட்சத்திர காலில் சுக்கிரனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் இல்லத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் கேட்கும் தங்கு தடைகள் தானாக விலகும் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்ப ஒற்றுமை பலப்படும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் இடமாற்றமும் வரலாம் நீண்ட நாட்களுக்கு முன்பு செய்த உத்தியோக முயற்சி
இப்பொழுது கை கூடும். பழைய வாகனம் பழுதாகி செலவு ஏற்படுவதால் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அஸ்வினி நட்சத்திர காலில் கேதுவின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும், புதிய திருப்பங்கள் ஏற்படும். அருளாளர்களின் ஆலோசனையால் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்பால் லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்து விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சுமூக நிலை ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மூலம் ஆடம்பர பொருட்கள் வரை வாங்கும் சந்தர்ப்பம் கை கூடி வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் சமரச முயற்சி வெற்றி பெறும். உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். விசாக நட்சத்திர காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும், தொகை வரவும் திருப்தி தரும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி குரு என்பதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரலாம். குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கிறோமே, நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வருமா என்று யோசித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்கும். நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான வழி பிறக்கும். நீண்ட நாள் நோய் அகலும். இதுவரை வந்து திரும்பிய வரன்கள் கூட மீண்டும் வந்து முடிவாகலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஸ்வாத்ரி நட்சத்திர காலில் ராகுவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பால் தொழில் வளம் காண்பீர்கள். ஆரோக்கியம் சீராகும். முன்னோர்கள் கட்டி சிதிலமடைந்த கோவில்களை மீண்டும் பராமரிக்கும் முயற்சி கை கூடும். பற்றாக்குறை அகல எடுத்த புது முயற்சி வெற்றி பெறும். குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் விலகுவார்கள். இளைய சகோதரரோடு இணக்கம் ஏற்படும். பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்து விற்பனையால் தன லாபம் உண்டு. பொதுவாக இக்காலத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். சித்திரை நட்சத்திர காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோக வாய்ப்பு கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தியாகும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். சொத்து விற்பனையால் லாபம் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்று விலை உயர்ந்து அதன் விற்பனை மூலம் லாபம் கிடைக்கும். அந்த தொகையால் தொழிலுக்கு மூலதனமாக பயன்படுத்துவீர்கள். ராகு கேது பயிற்சி காலத்தில் 2 முறை குரு பயிற்சி நடைபெறுகிறது. April 13 மீன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 10 வருவதால் பதவி மாற்றம் உருவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பணி உயர்வும் கிடைக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. செய்யும் தொழில்களில் ஏதேனும் ஒரு தொழிலை கொடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம். 22/4/2023 அன்று மேஷத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். அதன் பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 16/3/2023 அன்று கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இக்காலம் ஒரு பொற்காலமாகும். இனி அஷ்டமத்தில் சனி விலகிவிட்டது. எனவே குறுக்கீடு சக்திகள் அகலும். கொள்கை பிடிப்போடு நடக்க இயலும். உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மங்கள செல்வாக்கு அதிகரிக்கும். தலைமை பதவி கூட தானாக வந்து சேரலாம். கௌரவம் அந்தஸ்தும் உயரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். லாபஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் செல்வ வளம் பெருகும். பஞ்சம ஸ்தானத்திற்கு வரும் கேதுவால் பணியில் இருக்கும் தொய்வு அகலும். சர்வசாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள். யோக பலம் பெற்ற நாளில் திருப்பாம்புபுரத்தில் உள்ள பாம்புரநாதர் வண்டார்குழலி அம்மனை வழிபட்டு வந்தால் வளமும் நலமும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக உங்கள் செல்வ நிலை உயரும். புதிய பாதை புலப்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். வாழ்க்கை துணையின் உடல் நலம் சீராகும். பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சி கை கூடும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உள்ளது. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. ஏகாதசி விரதமும் விஷ்ணு வழிபாடும் இனிய பலன் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.